அகில உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்களே, வேந்தர் அவர்கள் திரு ஏர் திரு செல்வின்குமார் அவர்களே, பெருமையாக இருக்கிறது. மற்றும் மேடையில் இருக்கின்ற என் இனிய நண்பர்களே, வந்திருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, என்னை மாதிரி நல்லவைகளை செய்து அதற்குண்டான பட்டத்தை, டாக்டர் பட்டத்தை பெற்றுள்ள நண்பர்களே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் ஒன்றே ஒன்று தான், நான் 1980வது வருஷம் திரைத்துறைக்கு வந்தவன். முதல் படம் சட்டம் ஒரு இருட்டறை, ஒரு சமூகம் சார்ந்த படம். சட்டம் என்பது இந்தியாவில் இருக்கின்ற 120 கோடி ஜனங்களுக்கும் பொதுவான ஒன்று. அதை பணம் படைத்தவர்கள் தனக்காக வளைத்துக் கொள்ளுகிறார்கள், ஏழைகள் பணமில்லாததால் அதில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை அந்த படத்தில் ஆரம்பித்து, நீதிக்கு தண்டனை சாட்சி என்று சட்டம் சம்பந்தமான ஓட்டைகளை, என்றோ எப்போதோ உருவான சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை திரும்ப 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 நான் வலியுறுத்தி படங்களை எடுத்துக்கொண்டிருந்ததால், நண்பர் பேசும்போது என்னை வழக்கறிஞர் என்று சொல்லிவிட்டார். அதாவது, வழக்கறிஞர் பட்டம் பெறவில்லை என்றாலும் நாட்டில் நடக்கின்ற விஷயங்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களின் வெளிப்பாடு, அவைகளின் உணர்வை, ஒரு திரைப்பட கலைஞனாக நான் வரும்போது அந்த திரைப்படத்தை வெறும் விளையாட்டாக, ஒரு வியாபாரமாக கருதாமல் ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் என் படங்கள் ஆணித்தரமான அழுத்தமான படங்களாக அமைந்தது. நான் பணம் சம்பாதிப்பதற்காக நான் வரவில்லை. என்னால் முடிந்த அளவுக்கு திரைப்படத்தால் மக்களுக்கு ஏதாவது நல்லது சொல்ல முடியுமா என்பதுதான். அதை அங்கீகரித்து இங்கே தமிழ்நாட்டிலே பல முதலமைச்சர்கள் பரிசுகளும் பட்டங்களும் தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று தமிழகத்திலே பிறந்து, தமிழகத்திலே படித்து பட்டம் பெற்று, அமெரிக்காவிலே இன்று வாழ்ந்து தமிழர்களுக்காகவே நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இன்று இந்த பட்டத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் பெரிதாக பெருமையாக கருதுகிறேன். அவர் தேவையில்லை. அவருக்கு இங்கே படித்தார், மதுரையில் நல்ல பேராசிரியராக வேலை பார்த்தார், அமெரிக்கா போனார், அங்கே நல்ல வேலை கிடைச்சது. அவர் சொன்ன மாதிரி குழந்தைகளை அங்கேயே படிக்க வச்சார், நல்ல வசதி கிடைத்தது, போதும், நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டது, வந்த வேலை முடிந்து விட்டது என்று மௌனமாக இருந்து விடாமல், நாம் பிறந்த மண்ணுக்கு என்ன செய்யலாம், நாம் பிறந்த மண்ணிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு, தமிழ்நாட்டிலே நல்லவைகளை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொறுக்கி 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 எடுத்து அவர்களை
ஊக்குவிக்கின்ற முறையிலே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிலே நானும் ஒருவனாக இருப்பதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வியும் இருக்கிறது எனக்குள்ளே. ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், என் பாதையில் நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று. பாதை, நான் எதையும் எதிர்பார்த்து ஒருத்தருக்கு உதவி செய்வதில்லை, அது உண்மையான உதவி அல்ல. நான் எதையும் எதிர்பார்த்து இன்று என் மகனுக்காக எடுத்துறீங்களா, நான் எதையும் எதிர்பார்த்து என் மகனுக்காக ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதிலே எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் சைட்டில் பார்க்குறவங்களே தெரியும், அத்தனை இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். சுமார் 70 படங்களை நான் இயக்கம் செய்துவிட்டேன், டைரக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்றும் எனக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற எண்ணம் இல்லை, இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிறேன். அந்த உழைப்புக்குத்தான் இப்போது பலன் கிடைத்திருக்கிறது. ஆகவே தயவுசெய்து இங்கு இருப்பவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், நமக்கு ஒரே ஒரு ஓய்வு தான், ஒரே ஒரு ரிட்டைர்மெண்ட்டு தான், அதுவரை உழைத்து கொண்டிருப்போம். அந்த ரிட்டைர்மெண்ட் எப்போ வரும்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஒரே ஒரு ஓய்வு, ஒரே ஒரு தூக்கம், அதுவரை ஓடிக்கொண்டிருப்போம், ஓடிக்கொண்டிருப்போம், உழைத்துக் கொண்டிருப்போம். அந்த ஓட்டத்தின் மத்தியிலே இங்கிருந்து ஓடுறோம் அப்படின்னா வழியில் வந்து அழகழகான மலர்கள், செழுமையான மரங்கள், இப்படி எத்தனையோ மைல்கல்கள் வருவதைப் போல இப்படி பட்டங்கள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த பட்டங்களுக்காகவே ஓட வேண்டும் என்று நினைக்கிறவன் நிச்சயமாக பட்டம் அதில் பிரயோஜனம் இல்லை. தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் எவன் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான மனிதன் என்று எனக்கு ஒரு வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனிதம் என்பதே என்ன? ஹியூமனிட்டி. நான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதல்ல, அவர் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் இதை செய்ய வேண்டிய தேவை இல்லை. இங்க இருக்கின்ற தமிழர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மனித நேயம் திருவள்ளுவருக்காக திருக்கோயில் கட்டி இருப்பதாக நான் படித்தேன் நேற்று. இன்னும் சொன்னார்கள், திருவள்ளுவரை அவர் எந்த காரணத்தினால அவருக்கு பிடிக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது, எனக்கு திருவள்ளுவரை பிடித்த காரணம் ஒன்றே ஒன்றுதான். அவர் சொன்னதை போல அவர் யாருன்னு தெரியாது, எங்க பிறந்தார்னு தெரியாது, அவர் உண்மையான பேர் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார். அது யாரு? இறைவனைத்தான் அப்படி சொல்ல முடியும். இறைவனுக்குத்தான் உண்மையான பேர் கிடையாது. நம்மளா பேர் வச்சுக்கிறோம், இவர் சிவன், இவர் முருகர், அவர் கிறிஸ்தவர், இவர் அல்லாஹ், அவர் இப்படி நம்மளா பேர் வச்சுட்டு நம்மளை படைச்சவனுக்கு நம்ம பேர் வைக்க முடியுமா? நம்மளா ஆனா ஒரு பேர் வச்சுக்கிறோம் ஒரு நம்பிக்கைக்காக. அப்படிப்பட்ட ஒருவர் தான், ஒருவருக்கு இணையானவர் தான் திருவள்ளுவர். அடுத்து திருக்குறளை படிப்பவர்களுக்கு சில விஷயங்களை தொட்டு தொட்டு சொன்னார், பல விஷயங்களை, நல்ல நல்ல விஷயங்களை.
ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு கணவன் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு மனைவி இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு அரசன் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு ஆட்சி இப்படித்தான் நடக்க வேண்டும், ஒரு காதலன் இப்படித்தான் இருக்க வேண்டும். எதை விட்டு வச்சார் அவர்? மனிதநேயம். அவர் மறுபடியும் மறுபடியும் அதில் நீங்கள் படிக்க படிக்க, திருவள்ளுவரை திருக்குறளை படிக்க படிக்க நமக்குள்ளே ஒரு மனிதநேயம் வளர்ந்து கொண்டிருக்கும். மதம் வளராது. எந்த மதத்தின் பின்னாலும் அவர் திருவள்ளுவர் போனார் என்பது எனக்கு தெரியவில்லை. மனிதநேயம், நீ மனிதனாக இரு. நீ வாழும்போது யாரை சிரிக்க வைக்கிறாயோ அவன்தான் நீ சாகும்போது உனக்காக அழுவான் என்று நான் நினைப்பேன். சந்தோஷப்படுத்த அடுத்தவனை. இந்த பட்டம் கிடைச்சதுனால நான் வந்து எனக்கு என்னமோ கோடி கோடியாக வந்துச்சு அப்படிலாம் இல்லை. இன்று முழுக்க நான் சந்தோஷமாக இல்லை. இந்த வருடம் முழுக்க நான் இதை நினைத்து சந்தோஷப்படுவேன். அந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை கொடுத்த மகான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் சொன்னது மாதிரி ஒரு டீச்சர் குடும்பத்தில் பிறந்த நான். சினிமாவுக்கு வரணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். என் வாழ்க்கை இங்கே இருக்கின்ற பத்திரிகைக்காரர்கள் தெரியும், ஐயா அவர்களுக்கு தெரியாது. வீட்டை விட்டு ஓடியாந்து சென்னையில் பிளாட்ஃபாரத்தில் படுத்து கிடந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு இவ்வளவுரிய நிலைமையிலே நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய உழைப்பு. உழைப்பு ஒன்றுதான். அதே உழைப்பைத்தான் நான் என் மகனுக்கு கற்றுக் கொடுத்தேன். என் மகனை நேசிக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். உழையுங்கள். ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி பயணப்படுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லுவீர்கள் என்பதை வேதமாக அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது தாண்டா வேதம். உன்னால முடியாதுன்னு நினைக்காத. நீ எதையுமே முடியாதுன்னு நினைக்காத. முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீ வேலை செய், தொண்டு செய். இன்றைய தொண்டன் நாளைய தலைவன், அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். எத்தனையோ வருடத்துக்கு முன்பு தொண்டு செய்த ஒருவர் தான் இன்று முதல்வராக இருக்கிறார். அன்னைக்கு அவர் தொண்டர். அதை போல இன்று தொண்டு செய் மற்றவர்களுக்கு, நாளை நீ தலைவனாக வருவாய். இப்படி நல்ல கருத்துக்களை சொன்னதுனால எனக்கு இந்த பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் நான் சாதிக்கலை. புரியல எதுக்கு? நான் நினைச்சு பார்க்குறேன். நான் இந்த நாள்ல இருந்து இந்த நாள் தான் எனக்கு சொன்னாங்க. என்ன சாதிச்சுட்டோம்மோ? டாக்டர் பட்டம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இருக்கின்ற ஒரு 50 பேருக்கு நடுவிலே கொடுத்திருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் இது ஒரு பெரிய பொக்கிஷம். இன்று எனக்கு கொடுத்த இது ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன், பாக்கியமாக கருதுகிறேன். நான் செய்த உழைப்புக்கு, தொண்டுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த பரிசாக நினைக்கிறேன். வேற ஒன்றும் பண்ணிடல. என்ன பண்ண? விஜயகாந்தா அந்த சொன்னார், எங்க விஜயகாந்த் அறிமுகப்படுத்தினீங்க அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை, உங்களுக்கு விஜயகாந்த் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ரகுமான் அறிமுகப்படுத்தினீங்க அதுக்காக கொடுக்குறீங்க. விஜயனை வந்து நடிகன் ஆக்கணும் அதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா. சங்கரனை அறிமுகப்படுத்தினேன் பெரிய டைரக்டர் அதனாலயா? இல்லை, என்னுடைய உழைப்பு. மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது
உழைப்புக்கு இறைவன் கூலி கொடுப்பான். எப்படி கொடுப்பான்னா, ஒன்றுக்கு பத்தாக கொடுப்பான். நீ உழை சாதாரணமாக உழைக்கும் போது ஒரு ரூபா கிடைக்குதுன்னா, இறைவனை முன்னாடி வச்சு நீ அதே உழைப்பு உழைச்சின்னா 10 ரூபா கிடைக்கும். தயவுசெய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடுமையாக உழைங்க, அதே உழைப்பை இறை சக்தியோடு நீங்கள் சேர்த்து உழைக்கும் போது 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 100 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கிடைக்கிற இடத்துல 1000 ரூபா கிடைக்கும். ஏன்னா நான் அனுபவத்தை சொல்கிறேன், அனுபவம். வேறு எதுவும் பெரிய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஐயா பேசுன மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எனக்கு பேச தெரியாது. நான் என் அனுபவத்தை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறேன். அதிகம் படிக்காதவன், பியூசி தான், பாளையங்கோட்டை. அதுவும் பியூசி 2 வருஷம் அப்போ படிக்கணும். நான் 2வது வருஷமும் ஓடியாந்துட்டேன் சினிமா ஆசையில். அதிகம் படிக்காதவன் முதல்ல சொல்கிறேன். தமிழ் இலக்கியமே அதிகமாக தெரியாது. அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன் டைரக்டரான பிறகு. அப்படிப்பட்ட அதிகம் படிக்காத ஒருவன் தெலுங்கு ஃபீல்டுக்கு போனேன். 5 படம் சூப்பர் ஸ்டாரோட படம் பண்ணி சக்ஸஸ் பண்ணேன். தெலுங்கு கற்றுக்கிட்டேன். எதுவுமே முடியாததுன்னு கிடையாது. அதுதான் அங்கே அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன் நான். தமிழே சரியாக தெரியாத ஒருவனால் ஒருத்தனால அடுத்த லாங்குவேஜ் போய் அங்கே வெற்றி அடைகிறேன், அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறேன். சரி, தெலுங்கு தானே பக்கத்து லாங்குவேஜ். இன்னும் பக்கத்தில் போனேன், கன்னடம். அங்கே போனாலும் பண்ணுற படங்கள்லாம் சக்ஸஸ்ஸு. ஏதோ கொஞ்சம் கன்னடம் கற்றுக்கிட்டேன். சரி, ஹிந்திக்கு போனேன். அமிதாப் பச்சன் அப்படின்றதெல்லாம் அப்போ நினச்சி பார்க்க முடியாத ஒரு கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத என் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாருன்னா எப்படி? ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அதாவது ஒரு மனிதன் என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன முடியாது. முடியும் என்று நினைத்தால் எதுவுமே முடியும். பைபிளில் அழகாக சொல்லியிருக்க ஒரு வார்த்தை, இங்கே பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த மலையை பார்த்து மலையே நகன்று போ அப்படின்னு நீ உண்மையான விசுவாசத்தோடு சொன்னீன்னா அந்த மலை நகன்று போய்விடும். நடக்கிற விஷயமா இது? வேடிக்கையாக இருக்கும், காமெடியாக இருக்கும். நான் சொல்லும்போது நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் எதுக்கு சொல்லப்பட்டது என்றால், அந்த அளவுக்கு உன்னுடைய நம்பிக்கை, அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் துளி கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த மலை நகர்ந்து போகும்னு நம்ம சொல்கிறோமே, நகருமா நகருமான்னு நீ கேள்வி கேட்டுக்கிட்டே நீ சொன்னீன்னா நகராது. 12 வயதில் நான் டைரக்டராவேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, எனக்கு கோயில் குளம்லாம் தெரியாது. கிறிஸ்தவ குடும்பத்திலாம் பிறந்தேன், ஆனால் அடி வாங்கிட்டே இருப்பேன், கோயிலுக்கு போக மாட்டேன். எங்கள் அம்மா காலையில் அது ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சுட்டே அடித்து உதச்சி ரெடி பண்ணி கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டேன்னு சொல்லுவேன். அம்மாவோட பெரிய தெய்வம் எது? அம்மாவோட பெரிய கோயில் எது? அந்த தாயின் ஆசீர்வாதம் தான் இன்று என் குடும்பம் இப்படி இருக்கிறது. அந்த தாய் நீங்க எடுத்துக்கங்க. எல்லா மற்ற லாங்குவேஜில் எனக்கு தெரியாது சார், எனக்கு அவ்வளோ பரிச்சயம் அந்த அளவுக்கு இது கிடையாது. தாயில் சிறந்ததோர் கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை. தாய் தான், தாயை வணங்கணும்னா அப்பான்ற மந்திரத்தில் வணங்கு. அப்படிதான் தாயை தான் அங்கே முதல்ல கொண்டு வந்து வச்சேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுக்கப்புறம் தான் ஆலயம் கேலயம்லாம் சொன்னாங்க. எங்கு பார்த்தாலும் தாய். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் இறந்து பிறக்கிறார். ஒவ்வொரு முறையும்
ஒரு குழந்தை மூச்சு விடும்போது இந்த தாய் மூச்சு ஒரு தரம் போயிட்டு திருப்பி வருது, இறந்து பிறக்கிறார். பத்து குழந்தைங்க ஒரு தாய் பிறக்கிறான்னா பத்து முறை அந்த தாய் இறந்து பிறந்திருக்கிறார். ஆகவேதான் அந்த தாய்க்கு அந்த பெருமையை கொடுக்குங்க. இதெல்லாம் அனுபவம். ஒரு டீச்சர் சினிமாவுக்கே போகக்கூடாது, சினிமா பார்க்கறதே பாவம்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம். ஆனால் கடைசி 22 வருடங்கள் அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆன உடனே என் வீட்டில் நான் வச்சுக்கிட்டேன். ராணி மாதிரி வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மாவை உயர்த்த உயர்த்த கடவுள் என்ன உயர்த்திக்கிட்டே போனார், அதுதான் ஆச்சு. இதுவும் பைபிளில் சொல்லியிருக்கு, எவனொருவன் தாயை கனப்படுத்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்துவேன் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் மத ரீதியாக எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து நான் கிறிஸ்தவ மதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தயவுபண்ணி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒன்று, நீ உன் தாயை நீ உயர்த்திப்பார், நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்வேன். ஏன்னா நான் வாழ்க்கையில் அனுபவிச்சேன் அதை. கடைசியாக எங்கள் தாயை நான் அப்படி வச்சிருந்த ராணி மாதிரி நான் பல ஒரு சின்ன வீட்டில் முதல்ல இருந்தேன். அவங்களுக்காக ஒரு அறை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சது, அவங்களுக்காக ஒரு அறை. 8000 ஸ்கொயர் ஃபீட்டில் கடவுள் எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தாரு, அவங்களுக்காக ஒரு பெரிய அறை. அவங்க பெல் அடித்தா சர்வன்ஸ் போகணும், அப்படி வச்சுருந்தேன் மகாராணி மாதிரி. அதனால தான் நான் இன்னைக்கு மகாராஜா மாதிரி இருக்கேன், என் பிள்ளை இளவரசனாக இருந்துகிட்டு இருக்கிறேன். என்று சொன்னார் இளைய தளபதியாக அப்படின்னு சொன்னார். இளைய தளபதியாக இன்றைய தமிழ் மக்கள் விஜய நெஞ்சில் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் ஷூட்டிங் முடிச்சு எவ்வளவு லேட்டானாலும் இந்த ஊரில் சென்னையில் அவர் இருந்தால் ஷூட்டிங் முடிச்சு எவ்வளவு நேரமானாலும் என் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா மடியில் 2 நிமிஷம் படுத்துட்டு அவங்க அம்மா கன்னத்தை கிள்ளி விட்டு விட்டு வீட்டுக்கு போவார். தேவையா இன்னைக்கு அவர் இருக்கிற நிலைமையில? 10 மணிக்கு ஷூட்டிங் முடியுதுன்னா வீட்டுக்கு வருமா, அம்மா கொஞ்சம் முடிச்சிருங்கம்மா நான் வர்றேன்னா உங்களை பார்த்துட்டு போ. தாய் நம்ம நீ தாயை வணங்குன்னு சொல்ல வேண்டாம். நான் தாயை வணங்கி கொண்டிருந்ததை அவன் பார்த்து கொண்டிருந்தான். இதைத்தான் சொல்லுவாங்க, ஸ்பீச்சஸ் அடுத்தவனுக்கு புத்தி சொல்றதுல பிரயோஜனம் இல்லை, வாழ்ந்து காட்டு. நீ யார் என்பதை நீ வாழ்ந்து காட்டு, உன் சந்ததி அதை பின்பற்று. சோ புத்தி சொல்றதுனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. தாய் திருப்பி திருப்பி சொல்றேன், தாய் பூமியை பத்தி சொல்லும் போது அப்பா பூமி நான் சொல்றோம், என்ன பூமின்னு சொல்றோம் தாய்மண். மொழியை பத்தி சொல்லும் போது அப்பா மொழி நான் சொல்றோம் தாய்மொழி. ஏன் அப்பா இல்லையா? ஒவ்வொன்றும் இதெல்லாம் வந்து நான் எங்கேயும் படிக்கல, நானே நினச்சி நினச்சி நினச்சி. நம்ம ஒரு படம் எடுக்கணும்னா வசனம் எழுதணும், வசனம் எழுதணும்னா சும்மா வசனம் எழுத முடியாது. ஒரு 10 புத்தகத்தை படித்தால்தான் ஒரு படத்துக்கு வசனம் எழுத முடியும், சும்மா எழுதிட முடியாது. ஐயா சொன்னார்கள், நீ வைக்கலான்னு கேட்டாங்க. முதல் படம் சட்டம்பூர் இருட்டரைன்னு எடுத்தேன், அந்த படம் 100 நாள் ஓடுது. வக்கீல்கள் சங்கம் என்னை கூப்பிட்டு பாராட்டு விழா பண்ணுறாங்க, என்னையா அவ்வளவு நல்லா எழுதியிருக்கு அப்படின்ட்டு. எவ்வளவு பெருமைகள் எனக்கு என் வாழ்க்கையில், அதைத்தான் சொல்கிறேன். என் உழைப்பு, கலைஞர் அவர்கள் பக்கத்தில் இப்படி உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அண்ணே அப்படின்னு கூப்பிட்டேன். என் படத்துக்கு 3 படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறார். அப்ப சொல்லுவாரு, ஏ இது சந்திரசேகர் நீ தான் நல்லா எழுதுறிய, நான் ஏன் எழுதணும் அப்படின்னு. அது என் கனவு,
அது என் கனவுன்னு. திருட்டுத்தனமாக பார்த்துருக்கேன் சின்ன வயசில் உங்கள் படத்தை. அப்போ இருந்தே என் கனவு, என் படத்திற்கு நீங்கள் வசனம் எழுத வேண்டும் என்று. நான் எழுதுறது வேற. இப்படி என் கனவுகள் வந்து, என் உழைப்பினால என் கனவுகள் அத்தனையும் நிறைவேறியது. திரும்பி திரும்பி சொல்றேன், அதிகம் படிக்காத எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவமா? டாக்டர் பட்டம்ன்றது வேற, வேற டாக்டர் நினைச்சுக்காதீங்க நீங்க, எம்பிபிஎஸ் வந்ததாக. இது அதையெல்லாம் மிஞ்சினது, அதையெல்லாம் மிஞ்சியது. 5 வருஷம் அவன் படித்தா டாக்டர் ஆகிடலாம். இது அப்படி இல்லை, இது வந்து உழைக்கணும், நல்லது செய்யணும், மற்றவங்களை மோல்டு பண்ணணும். இன்றின் பின்னால் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், ஐயாவுக்கு தெரியாது சொல்கிறேன், 10 இயக்குநர்கள் என்னிடம் வேலை செய்த 10 இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க என் பேரை சொல்லிட்டு. தே ஆர் மை ரூட்ஸ். எனக்கு அதுதானே ஐயா பெருமை, அதுதானே பெருமை. ஆனால் நான் இன்னைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், அவங்களோட ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஜெயிக்கிறனா தோக்குறனான்றது அப்புறம். 25 வயசு பசங்களோட நான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். என் வயசு 75. நான் தோத்துருவேன்னு நினைச்சேன்னா அவனுங்களோட ஓட மாட்டேன். டேய், நான் என்னைக்காவது ஜெயிப்பேன்டா, டெய்லியும் ஒரு ரேஸில் இருக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நீ தடுமாறுவே, நான் ஜெயிச்சிருவேன்டா, அந்த நம்பிக்கை. ஆகவே உழைப்பு, அந்த உழைப்புக்கு இறைவன் இவர்கள் வடிவிலே நமக்கு கூலி கொடுப்பார். தாயை வணங்குங்க, எந்த கோயிலுக்கும் போகாதீங்க, தயவுன்னி போய் அங்கே போய் லஞ்சம் கொடுக்கறது. உண்டியலில் இவ்வளவு போட்டால் பாஸ் பண்ணிடலாம், அது என்னையா லஞ்சம் அது? உண்டியலில் 100 ரூபா போட்டால் பாஸ் பண்ணிடலாமா? படிக்க வேண்டாம். குழந்தைங்களை நம்ம பாய்சன் பண்ணுறோம், குழந்தைங்களை நம்ம வந்து சின்ன வயசுல கெடுத்துறோம். நீ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வாமா, போமா. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி முந்த நாள் படிச்சுட்டு போகணும்னு சொல்லணும். உண்மையான ஒரு பேரண்ட்ஸ்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போ, அப்போ போனால் பாஸ் பண்ணிடலாமா? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வியாபாரத்தில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு கிடைக்கும், அதை எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதை கற்றுக்க. ஒரு எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்டை கூட வெயி, இன்னும் 2 பேரை கூட வெயி, இவங்ககிட்டலாம் கேட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பி. நான் கோயிலில் போய் எங்கேயோ சம்பாதிச்சோ 10 லட்சத்தை உண்டியலில் போட்டு என் பிஸ்னஸ் வந்துடும்னா 10 வருஷம் கழிச்சு ரோட்டில் நிற்கிறேன் நீ. ஏன்னா பிளானிங் சரியில்லை. ஆகவே நான் என்னை பேச சொன்னீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப டைம் எடுத்து இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டதே தயவுசெய்து என்னை மன்னியுங்கள். என்னன்னா, மேடைகள் கிடைக்கும்போது நல்ல விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அதுக்காக தான் மேடைகளை நம்ம யூஸ் பண்ணணும். உடையுங்கள், தாயை வணங்குங்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.